என் பேர் மல்லிகா பேகம், ஜல்லாடம்பேட்டை. நான் மகளிர் குழுவில் இருக்கிறேன். எனக்கு அஞ்சும் பொண்ணுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அதனால் எனக்கு வந்து உதவி பென்ஷன் வந்து லட்சுமி மேடம் தான் எனக்கு எல்லாமே செய்கிறாங்க. எல்லா உதவியும் அவங்க தான் எனக்கு பண்ணுறாங்க. நான் 20 வருஷமாக நான் மேடம் குழுவில் தான் இருக்கிறேன். 5 பொண்ணு கடத்தது 6வது பொண்ணு அதுவும் எனக்கு. என் பேர் ராணி, ஜல்லாடம்பேட்டை திருவள்ளூர் நகர். எங்கள் லட்சுமி மேடத்தை கொடுக்குறேன். அவங்க தான் எனக்கு எல்லாம் செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப நன்றி. என் பேர் மங்கை. 191வது வட்டம் ஜல்லாடம்பேட்டையில் இது பெரியார் சாலையில் நெசவாளர் நகரில் வந்து நான் 19 வருஷம் துளசி மகளிர் குழு நடத்தின்னு வரேன். அப்போ முத முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு எங்கே போய் சேரணும் என்னன்னே தெரில. அப்போ வந்து நம்ம லட்சுமி மேடம் தான் சரி இது மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, சர்வீஸ் இது குழுவெலாம் வச்சு நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மூலிமா நாங்கள் வந்து சேர்ந்து அப்புறம் அவங்கக்கிட்ட தொடங்கிதான் ஒரு லோனு எல்லாமே பேங்க்கு எப்படி பேங்க்கில் போய் எப்படி லோன் வாங்குறது போகிறது எல்லாம் அவங்க மூலியமாக தான் நாங்கள் கற்றுக்கணும். இதில் வந்து சுய உதவி தொழில் செய்யறதுக்கும் போகிறதுக்கும் எல்லாமே அவங்க தான். அப்புறம் ஒரு கல்யாணம் நடந்தாலும் அவங்க தான் வந்து சீர்வரிசெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு டெத்தானா கூட அதில் போயும் அவங்களுக்கு பணம் கொடுத்து எல்லாருக்குமே உதவி இருக்காங்க. ஒவ்வொரு குழுவிலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்களால உதவி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுன்னு வராங்க. என் பேர் விஜயா, பல்லவ நகர் நேதாஜி தெருவில் ஜெயசக்தி மகளிர் குழு லீடராக இருக்கிறேன். நான் 2013 லட்சுமி மேடம் அவங்கக்கிட்ட வந்து நான் குழுவில் சேர்ந்தேன். அன்றைக்கி நான் 2 சின்ன பெண் குழந்தைங்க வச்சுருந்தேன். 2 பெண் குழந்தைங்க திட்டத்தை அவங்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஒருத்தட்டையும் கையெழுத்து வாங்கி பெண் திட்டத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் செய்யலை, நிறைய மக்களுக்கு அந்த மாதிரி செய்யும்போது அவங்க குழந்தைய கூட எழுந்தாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம் இது அவங்களோட சொந்த இதை கூட பார்க்காம மகளிருக்காகவே அவங்க உழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளேயும் வந்துச்சு. 2015 எனக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. இன்ன வரலையும் அவங்களுக்கு எனக்கு எல்லா செலவும் பார்த்துருக்காங்க, ஆப்ரேஷன் செலவு பார்த்துருக்குறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது, நீ இருக்கிற வரையிலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்பிக்கைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நான் உதவின்ற வார்த்தைக்கும் மறு உருவம் அவங்க தான். அதை தான் நான் இன்ன வரலையும் பார்த்துட்ருக்கேன். நாங்கள் வந்து 1998 குழு ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து அப்போ குழுவை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ கடவுள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக லட்சுமி அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க வந்து நல்ல இந்த சின்ன வயசில் எவ்வளோ பண்ணணுமோ நல்ல இதுவாக இருந்ததுனால அவங்களை நாங்கள் ஏஎல்எஃப் தலைவியாக வச்சு நிறைய செய்யணும் அவங்கன்னு எங்களுக்கு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா உதவியும் எந்த நேரத்தில் நின்னாலும் செய்வாங்க. 2வது ஆதரவு இல்லா பொண்ணுங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கும் போது முன்னுதவியாக என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கூட நின்று எல்லாமே முடிப்பாங்க. ஸ்ரீதேவி கருமாரியம்மன் குழுவில் தலைவியாக இருக்கிறேன். என் பேர் சரோஜா. ஒரு சாதாரண ஒரு குழுவாக இருந்த லட்சுமி மேடம் நடத்தி வச்சிருந்த குழு அடுத்தது பிஎல்எஃப் ஆகி இப்போ ஏஎல்எஃப் அளவுக்கு ஜல்லாடம்பேட்டையில் 3/4 மகளிர் குழு அதிகமாக உற்பத்தி ஆகி வளர்ச்சி அடைந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு உண்டாக்கியிருக்காங்க. இதற்கு காரணம் ஃபுல்லாக லட்சுமி மேடம் தான். என் பேர் ஆஷா. நான் திருவள்ளூர் நகர் 191வது வட்டத்தில் ஜே மகளிர் குழுவில் ஒரு குழு தலைவியாக இருக்கிறேன். இன்றைக்கி குழு தலைவியாக இருக்கிறேன்னா எனக்கு உண்மையில் குழுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா அது லட்சுமினால தான் இன்றைக்கி நான் ஒரு குழு தலைவியாக இருக்கிறேன்ட்டு. எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்க செய்கிறாங்கன்னா அது அவங்கள சார்ந்தது தான். ஜல்லாடம்பேட்டை 191வது வட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். கோவிந்தம்மா என் பேர். 1998 நாங்கள் குழு நடத்திக்கின்னு இருக்கோம். அப்போ வந்து இது ஒரு சின்ன கிராமமாக தான் இருந்தது. எங்களை பார்த்து எல்லா பெண்களும் வெளியில் வர ஆரம்பித்தாங்க. அப்போ உங்கள் கூட நாங்கள் வந்து எல்லாருமே குழுவில் சேர்றோன்ட்டு லட்சுமி குழுவில் வந்து எல்லாம் சேர்ந்து எல்லாம் அதை நாங்கள் அதுக்கு மேல்பட்டு நாங்கள் பல இதுவெல்லாம் செஞ்சோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன் உதாரணம் லட்சுமி தான். வணக்கம். என் பேர் ஜேஎல் லக்ஷ்மி. 191வது வட்டம் ஜல்லாடம்பேட்டை சென்னை மாநகராட்சி. நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற தாதாபுரம் கிராமம். எங்கள் அப்பா பேர் முனுசாமி, எங்கள் அம்மா பேர் இந்திராணி. எங்கள் கூட பிறந்தவங்க 2 தம்பி, 1 அக்கா, நான். எங்கள் அப்பா விவசாயம் தான் ஃபுல்லாகவே, விவசாயத்தில் வரத்தை வச்சு தான் எங்கள் 4 பேருமே படிக்க வச்சார். ஸோ நான் வந்து 10வதுலாம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். 11வது 12வது வந்து வால்டர்ஸ் கடை திண்டிவனத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து கடலூர் டாக்டர் எம்ஜிஆர் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் கடலூரில் 1 இயர் டிப்ளமோ முடித்தேன். அதன் பிறகு எங்கள் அக்காவை கல்யாணம் ஆனாங்க. அவங்க சென்னைக்கு வந்தாங்க. அவங்க கூடவே நானும் சென்னைக்கு வரணும் அப்படின்றதுக்காக, ஏதாவது அப்பா விவசாயம் பண்ணுறாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இதுக்கப்புறம் படிக்கல, நான் அக்கா கூட போய் வேலை செஞ்சு உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கீழே வந்து 2 தம்பிங்க. ஸோ அவங்கள நானும் காப்பாற்றி படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக
சென்னைக்கு அக்கா கூட கிளம்பி வந்தேன். சென்னையில் வந்து அக்கா கூட தங்கி அவங்க அக்கா வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களும் வேலைக்கு போனாங்க. நானும் அக்கா கூட சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். அந்த மேக்னம் க்ளோத்திங்னு ஒரு கம்பெனி, அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கரஸில் வந்து படிக்கணும், நம்மளே சம்பாரித்து நம்ம படிக்கணும், அப்பாவோ அம்மா எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஏ சேர்ந்தேன். கரஸில் பிஏவும் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் பண்ணி விட்டாங்க. நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அப்பா வந்து 12 வயசுலேயே என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு, ஆர்ஐ ஆஃபீஸு எல்லா ஆஃபீஸ்கிட்டும் போய் 12 வயசுலேருந்தே எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. என்னை ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, கிராமத்தில் வந்து நீ ஒரு பொண்ணாக வளர்க்கலை, பையனையே வளர்த்துனுக்குற, இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் எங்கள் அப்பா எதுவுமே கேட்காம நீ யார் பேச்சும் கேட்காதம்மா, நீ ஒரு ஆம்பளையாக தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விஷயமும் 12 வயசுலேயே சொல்லிக் கொடுத்தவர் தான். அதனால தான் சென்னைக்கு வந்தப்பறம் கூட நான் எங்கள் அக்கா கூட போகிறது இல்லாமல் இந்த கம்பெனிக்கு போயிட்டு பொது வாழ்க்கையிலையும் சரி ஈடுபடணும் அப்படின்ற ஒரே ஆர்வத்தோடு 12 வயசுலேருந்தே கதனுது. அப்பா அம்மா தம்பிங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் தம்பிங்க 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வேலைக்கு போனோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் பண்ணின்ற ஆசையே கிடையாது. அன்னை தெரசா மாதிரி வாழணும், அன்னை தெரசா மாதிரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், இந்த ஊர் இந்த உலகத்துக்கே நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஸோ நிறைய அவார்டு வாங்கணும்னு ஆசை, நிறைய பண்ணணும், சாதிக்கணும், அவார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து உடனடியே ஒரே மாதத்தில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது தான் இங்கே ஜலடம்பேட்டை 191வது வட்டத்தில் லக்ஷ்மணன். ஸோ அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதத்தில் எனக்கு சும்மா உட்காந்துருக்க முடியல, ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் தெருவில் ஒரு மகளிர் குழு ஆரம்பிக்கலாம், எல்லாரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணணும், மகளிர் குழு ஆரம்பிக்கணும், அது மூலிமா மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்றதுக்காக வீடு வீடாக போயிட்டு மகளிர் குழு ஆரம்பிக்கிறதுக்கு பேசினேன். ஸோ அப்போ எல்லாரும் சொன்னாங்க, புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்தாக்க ஏமாத்திரும், இது யாருன்னே நமக்கு தெரியாது, பழக்கம் இல்லை, காசு எடுத்துன்னு போயிடுவாங்க, அப்போலாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக எங்கள் தெருவுலையே வீடு வீடாக போயிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக குழுவில் சேரணும், ஒரு வீட்டுக்கு ஒரு வீடே பேசிக்க மாட்டாங்க இங்கே. ஸோ ஏன் இப்படி இருக்கிறாங்க எல்லாருமே, ஒரு தெருவில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு பேசிக்க மாட்டாங்க, இந்த பக்கம் போக மாட்டாங்க, யாரும் யார் பிரச்சனைக்கு தலையிட மாட்டாங்க. ஸோ இது எப்படியாவது மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் உக்காந்து குழுவில் சேருங்க, 50 ரூபா சேமிப்பு மாதம் கட்டுங்க, அது மூலிமா உங்களுக்கு நிறைய இன்கம் வரும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். யாரும் ஒத்துக்கலை. 3 மாதம் கஷ்டப்பட்டேன். ஒரு வழியாக 3 மாதத்துக்கு அப்புறம் ஒத்துக்குனாங்க. ஏன்னா 3 மாதத்துல நான் இங்கே இருக்கேன் அப்படின்றதுனால பரவாயில்ல, இந்த பொண்ணு இத்தனை தடவை வந்து கேட்குது, சரி நம்ம குழுவில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்குனாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் தெருவில் ரமணி அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள போய் நான் பார்த்தேன், எல்லா விஷயத்தையும் சொன்னேன், இதை மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுற மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், மகளிரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க அந்த சேவிங்ஸில் அவங்க குடும்பத்தை அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லியிருந்தப்போ, நீ எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா சொல்கிறேன், ஆனால் இங்கே யாரும் யாரும் பேசிக்க மாட்டாங்க, நீ காசு உடனே நீ வந்து கல்யாணம் பண்ணி இப்போ தான் வந்திருக்க, நீ சொன்ன உடனே யாரும் உடனே உங்களுக்கு கூட வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நானும் சேர்ந்து போய் கூப்பிட்டப்ப எல்லாருமே வந்தாங்க. 15 to 20 பேர் குழு நாங்கள் ரெடி பண்ணோம். ஆள் ரெடி பண்ணிட்டு எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, இங்கே மேடவாக்கத்தில் சுயம் அறக்கட்டளை வச்சு எம்பி கண்ணபிரான் சார் அவருங்க நடத்தினிருந்தாங்க. ஸோ அவங்கள போய் நாங்கள் அணுகணும். திரு எம்பி கண்ணபிரான்ஜி அவங்க ஆக்சுவலாக வந்து நேரு விகேந்திரா மூலயமா ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுய மார்க்கெட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணி மகளிர் சுயோதவி குழுலாம் நிறைய அவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவரை போய் நாங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு குழு ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னு போய் அப்போ தான் நாங்கள் அவரை பார்த்தோம். அவரை நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறேன், நீங்கள் வீட்டில் வந்து எல்லோரையும் சேர்த்துட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க நான் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரையும் வந்து 15-20 பேர் இந்த தெருவில் எல்லோரும் ரெடி பண்ணி ரவுண்டாக வட்டமாக உட்கார வச்சுட்டு அவர் கால் பண்ணோம், அவர் வந்தார். ஸோ உக்காஞ்சி அந்த குழு என்ன எப்படி அப்படின்றத எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ஜிஓவில் நாங்கள் குழு முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். இது போக இந்த ஒரு குழு மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் பத்தாது, இனி நம்ம நகரில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோம், ஜலடம்பேட்டை மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணுன்ற முடிவு எடுத்துட்டேன். இது பண்ணியே ஆகணுன்றதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து, அப்போ யார் யாரெல்லாம் குழு வச்சுருக்காங்க இதுக்கு முடிவு, இப்போ எங்களை மாதிரி குழுக்கள் சில பேர் வச்சுருப்பாங்க, அவங்களையும் போய் பார்ப்போம் அந்த ஏரியாவெல்லாம். ஸோ அது இல்லாமல் அவங்கள வச்சு இன்னும் நிறைய குழுக்கள் ஆரம்பிக்கணும். அப்போ ஜலடம்பேட்டையில் ஒரு வீட்டில் கூட குழுவில் இல்லாத ஆளே இருக்கக்கூடாதுன்றத முடிவு பண்ணோம். ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். ஒன்று, எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஃபுல்லாக போய் தகவல் சேரணும். 2, அதனால் இப்போ என்ன விஷயம் இதை சேர்ந்த குழு மூலமா போனால் ஈஸியாக போய் சேர்ந்துடும் எல்லாருக்குமே, அதனால் அந்த ஏரியாவை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ என் புதுநகரில் இருக்கேன். ஸோ ஜலடம்பேட்டை, ஆஞ்சநேயர் நகர், நெசவால் நகர், பெரியார் நகர், பத்மாவதி நகர், எம்ஜிஆர் சாலை, திருவள்ளுவர் நகர், பல்லவ நகர், இது எல்லா ஏரியாவும் சேர்ந்தது தான் ஜலடம்பேட்டை. ஸோ நான் புதுநகர்லேருந்து திருப்பி கேபி ஆயிரம்லேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஏரியாவுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணுறப்ப தான் திருவள்ளுவர் நகரில் கோவிந்தமாக்காவும் நளினியும் குழு வச்சு நடத்துகிறத பார்த்துருந்தேன். ஸோ அவங்கள போய் அணுகணும்.
ஒரு அவங்க ஒரு குழு வச்சு நடத்திருந்தாங்க. இல்லை நம்ம எல்லாருமே சேர்ந்து நடத்தலாம் அப்படின்றத அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கினாங்க. கோவிந்தம் அக்கா, ரமணி, அப்புறம் நளினி, பத்மாவதி அம்மா, நான் எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட டீம் நிறைய பெரிய லெவலில் ஆகணும். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நகர் ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ஃபுல்லாக குழுக்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தெரு தெருவாக குழுக்களை ஆரம்பிக்கிறது, அப்புறம் அந்த கந்து வட்டி, மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி, இதுலேருந்து மக்களை காப்பாற்ற எப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ எல்லாருமே குழுவில் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கந்து வட்டியை போக முடியும், மீட்ரு வட்டியை போக முடியும், தண்டல் உரத்தை போக முடியுன்றதை முடிவு பண்ணோம். ஸோ அதனால் எல்லாரும் வீடு வீடாக சேர்ந்து குழுவில் சேர்ந்தே ஆகணும்னு சொன்னோம். நிறைய வீட்டில் வந்து அவங்கவுங்க வீட்டுக்காரங்க விடலை, குழுவில் சேரக்கூடாது, லேடிஸ்க்கு போனால் கெட்டுடுவீங்க, இப்போ அதை உங்களெல்லாம் வெளியில் அனுப்ப முடியாது, உங்களுக்கு இதான் எதுவும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் நாங்கள் போராடணும். அதுக்கப்புறம் 4000 பேர் எங்களுக்கு சேர்ந்தாங்க. ஸோ குழுக்கள் மட்டும் ஆரம்பித்தா மட்டும் பார்த்தாது, இது ஒரு சங்கமாகவும் மாற்றணுன்றதுக்காக சர்வசக்தி மகளிர் நற்பணி சங்கம்ன்றது ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து நேரு மகேந்திரா மூலிமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்வசக்தி மகளிர் நற்பணி சங்கம் அதுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தது. திரு கனவராஞ்சி அவங்க ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக அந்த நேரு மகேந்திரில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எங்கள் ஏரியா பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மன்றங்கள் நிறைய ஆரம்பித்து கொடுத்தாங்க. ஸோ அது மூலிமா மகளிருக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முடிவு பண்ணும். எல்லாருமே அவங்க அவங்க சொந்த காலில் நிற்கணும். ஸோ அவங்க அவங்க சொந்த காலில் நிற்கணும், அவங்க வருமானம் ஈட்டணும், அதுக்கு மகளிர் குழு கண்டிப்பாக நிறைய உறுதுணையாக இருக்கும். ஸோ மாதம் 50 ரூபாய் சேவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையாகவே நிறைய வீட்டில் அந்த 50 ரூபா ரொம்ப கஷ்டம். என் வீட்லேயே ரொம்ப 50 ரூபா மாதம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வரப்போ சேவிங்ஸ் பண்ணுறப்போ மாதம் எங்களால் முடிஞ்சது ஒரு 1000-2000 நாங்கள் எங்கள் குழுக்குள்ளே எடுத்துப்போம். அது எங்களுக்கு பெரிய விஷயமாக இருந்தது. 1 பைசா வட்டி தான் எடுப்போம், 1 பைசா வட்டியை கம்மி பண்ணிக்குவோம். அதனால் எல்லாருமே மாதம் மாதம் ஒரு மீட்டிங் போடுவோம், எல்லாம் வட்ட வடிவில் உட்காந்து போடுவோம், எங்களுக்குள்ளே நாங்கள் என்னென்ன விஷயம் ஷேர் பண்ணிப்போம், எப்படி முன்னேறதுன்னு யோசிப்போம், என்ன நம்ம ஊரை எப்படி வச்சுக்கணும்னு யோசிப்போம், தூய்மையாக வச்சுக்கணும்னு யோசிப்போம், காவா க்ளீன் பண்ணோம், தண்ணி வசதி இல்லை, ஸோ கொசு மருந்து அடிக்கணும், இது எல்லாம் எப்படி பண்ண போகிறோம், எப்படி போய் நம்ம அதை கேட்க போகிறோம் அப்படின்றதுக்காக தலைவர் மூலமா அப்போ பிரேமா சிவலிங்கன்றவங்க தலைவராக இருந்தாங்க, லேடிஸ் தான், எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு வரப்போ அவங்க தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு, காவா க்ளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க நிறைய வளர்ந்துட போகிறாங்க அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கிற பாலிடிக்ஸில் அரசியல்வாதிங்க எல்லாருமே இந்த பொம்பளைங்களை வளரவே விடக்கூடாது, எதுக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை, இது போனால் பிரச்சனை பண்ணுறது, மிரட்டுறது, ரொம்ப அசிங்கம், அவமானத்தை ரொம்ப தாண்டி வந்தோம் அந்த குழுவில் ஆரம்பித்து. இதுக்கு மேலே இவங்ககிட்ட உக்காஞ்சா சரி வராதுன்றக்காக தான் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து எதுக்காக இருந்தாலும் வளர்மதி அக்கா அவங்கள வர வச்சோம், அப்புறம் எம்எல்ஏ வர வச்சோம், மகளிர் குழுக்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஸோ அந்த லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மானியம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பிஎல்எஃப், ஹெச்எல்எஃப், ஸோ ஹெச்எல்எஃப் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு பிஎல்எஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய குழுக்களை ஆரம்பித்து பிஎல்எஃப் ஸ்டார்ட் பண்ணோம். பிஎல்எஃப் மூலிமா ஹெச்எல்எஃப் ஏரியா லெவல் ஃபெடரேஷன், அதுக்கப்புறம் பிஎல்எஃப் பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன். ஸோ அது மூலிமா ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுங்க, லோக்கலில் எலெக்ஷன் வச்சோம். அந்த லோக்கல் எலெக்ஷனில் வந்து பிஎல்எஃப் எலெக்ஷனில் செக்ரட்டரியாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க, என் கூட இருக்கிற டீம்களும் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இது தேர்ந்தெடுத்து வந்த பிறகு 150 குழு ஜலடம்பேட்டை ஊர் ஃபுல்லாகவே ஆரம்பித்தோம். ஒரு தகவல் போய் சேர்ந்துனாக்கா ஜலடம்பேட்டை முழுசும் போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணும். அது மூலிமா மக்களுக்கு முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் அது வாங்கி கொடுக்குறது, அப்புறம் மரம் நடு விழா, சுற்றுப்புற சுகாதார இது பண்ணுறது, மழைநீர் சேகரிப்பு அதனுடைய ரேலி நடத்துறது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, கவுன்சிலிங் கொடுக்கறது மகளிருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலையிடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம். எந்த மகளிராக இருந்தாலும் வந்தால் பிரச்சனைன்னு வந்தாக்கா அவங்கள உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி அனுப்புவோம். போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், கோர்ட் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லா மகளிருக்காக எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப அரசியல்வாதிகளோட பார்வை எங்கள் மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சு. இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க, இதோட இவங்களை விடக்கூடாதுன்றதுக்காக எதிர்ப்பு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு நிறைய பிரச்சனை, மிரட்டல் அதெல்லாம் வர ஆரம்பித்தப்போ எங்களை என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல, இது ஏதாவது சமாளித்து ஆகணும் இவங்களை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்திருந்தோம். அது போக மகளிர் குழுக்கள் நிறைய மாதம் மாதம் மீட்டிங் போகிறது, அவங்களுக்கு சேவிங் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறது, வட்டிக்கு 1% அவங்களுக்கு எங்களுக்குள்ளவே குழுக்குள்ளவே நாங்களே எடுத்துக்கிறது. ஸோ 1% வட்டி கட்டுறதுனால எல்லாரும் தண்டல் வட்டி குறைஞ்சிது, மீட்ரு வட்டி குறைஞ்சிது. அது போக நேரு விகேந்திரம் மூலிமா சர்வசக்தி மகளிர் நற்பணி சங்கம் மூலிமா நிறைய மக்களுக்கு நல்லதுட்டு அப்பா அம்மா இல்லாத பசங்களை படிக்க வைக்கிறது, கல்யாணம் அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வறுமை கொடுத்துருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறது, பாத்திரம் மண்டெல்லாம் வாங்கி கொடுக்கறது. ஸோ எல்லாமே நாங்கள் எங்களை மகளிர் நினச்ச ஒரு டீம், நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்போம், இறங்குவோம், அந்த வேலையை நல்லா பக்காவாக முடிப்போம். ஸோ இது பண்ணிட்டு இருந்தோம். இது மூலிமா சர்வசக்தி மகளிர் மன்றம் மூலிமா வந்து நேரு விகேந்திரால எங்களை கூப்பிட்டு சிறந்த மகளிர், சிறந்த சாதனை பெண்மணிக்கான அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அவார்டு அப்போ இருக்கிற எம்எல்ஏ மியா வைத்தியலிங்கம் அப்படி இருந்தாங்க, எங்களோட ஊராட்சி தலைவர் எல்லாம் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி எங்களுக்கு அந்த அவார்டை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு குழுவில் இருக்கிற
உறுப்பினருடைய கல்யாணம் அப்படின்னு வச்சாங்கனாக்கா அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் வச்சா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஏதாவது எங்களால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போயிடுவோம். ஒரு கெட்டது நடந்தனா அவங்க வீட்டில் எல்லாருமே நாங்கள் எல்லோரும் கும்பலாக போயிடுவோம். ஸோ ஒற்றுமையாக இந்த மகளிர் சுயஉதவிக்குழுனால ஒற்றுமை சேவிங்ஸ் தண்டல் ஒழிச்சோம் எல்லாம் எந்த பிரச்சனைனாலும் ஒரே டீம் ஃபார்ம் பண்ணோம், எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக போவோம். இது மட்டும் இல்லாமல் சுனாமி 2004 வந்தது. அந்த சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர் ஃபுல்லாக இந்த நாகப்பட்டினத்துக்கு வசூல் பண்ண சொல்லிட்டு அரிசி மளிகை சாமான் துணிங்க எல்லாருமே எல்லா லேடிஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாரும் வசூல் பண்ணி லாரியில் எல்லாருக்கும் அனுப்பி வச்சோம், அந்த நாகப்பட்டினத்துக்கு அனுப்பி வச்சோம். 2004 to 2005 பெரிய மழை அடிச்சுது. அப்போ அந்த மழையில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்மாவதி நகர், பல்லவன் நகர், நெசவால் நகர் அந்த நகர் ஃபுல்லாக தண்ணியில் நிறைய மூழ்கிடுது. அப்போ நாங்கள் மேலே கரை மேலே இருந்தோம், நாங்கள் எல்லோரும் மகளிர் குழு எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள எல்லாரையும் அந்த மழையிலேருந்து தண்ணியிலேருந்து அவங்கள காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டு சமுதாய நலக்கூடம் ஸ்கூலு அதெல்லாம் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு என்னென்ன நிவாரணம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு டிஆர்டி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, சிஎம் பார்க்கணும், எல்லாத்துக்குமே நாங்கள் கார் எடுத்துகிட்டோம், ஆட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி தான் எங்களால் முடிஞ்ச அளவு போனோம். அந்த நேரத்தில் நான் கன்சியூவாக இருந்தேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து அந்த மழை அந்த பிரச்சனைலாம் வரப்போ எனக்கு டெலிவரி டேட்டு என்னால் போக முடியல. மக்கள் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் இவங்களை விட்டுட்டு எனக்கு டெலிவரி டேட்டுக்கு போயிட்டாங்க, இவங்களை யாரும் காப்பாற்றது கூட இருக்குது அந்த டீம் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பரவாயில்ல அப்புறம் நம்ம டெலிவரிக்கு போய்க்கலாம் அப்படின்னு அவங்க கூடவே 22 நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன். ஸோ 22 நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் வாய் வழியே வர மாதிரி ஆயிடுச்சு குழந்தை. ஸோ அப்போவே என்னை இட்டு போயிட்டு 1 hour அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில். அட்மிட் பண்ணோன்னா குழந்தை பையன் பிறந்தது. ஸோ அது 2-3 நாள் தான் இருந்தான் அந்த குழந்தை, அதுக்கப்புறம் குழந்தை இறந்துடுச்சு. ஏன்னா தண்ணியில் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுனால குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 நாளில் குழந்தை இறந்துட்டோன்னா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. மக்களை வேறு எல்லாரையும் சமுதாய நல கொடுத்துல விட்டுட்டேன், ஸ்கூலில் விட்டுட்டேன், அவங்க என்ன சாப்பிட்டாங்களா என்ன பண்ணுறாங்க நிவாரணத்துக்கு போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன், இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் கூட இருக்கிற டீம் எல்லோரும் எங்கூட சேர்ந்து வந்துட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னா 3 நாள் ஆச்சு குழந்தை இறந்தது, அதுவும் என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு பேரிழப்பாக இருந்தது எனக்கு. என்னால் அழவும் முடியல, ஜனங்களை நம்பியே என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்த நேரத்தில் திருப்பியும் ஆனாலும் இது எல்லாமே என்னோட கஷ்டம் என்னோட போட்டேன்னு சொல்லிட்டு மக்களுக்காக திருப்பி எழுந்து வந்து அவங்களுக்கு அந்த தையல் போட்டிருந்தாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அப்போ தையல் ஃபுல்லாக போட்டுருந்தாங்க. அதை கூட பார்க்காம திருப்பி ஆட்டோ எடுத்துன்னு போகிறப்ப தையல் பிரிஞ்சிச்சு. திருப்பி 10 நாளில் திருப்பி வந்து நிவாரணம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வாங்கியே கொடுத்தாங்கன்றதுக்காக சமுதாய நல கொடுத்துல இருந்தவங்க, ஸ்கூலில் இருந்தவங்க, அப்புறம் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சது, ஏரியை கிளியர் பண்ணி விட்டோம் எல்லார்ட்டையும் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. ஆனாலும் நிவாரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக ரொம்ப போராட்டம்லாம் பண்ணேன். ரோட்டில் உட்காந்து மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு 1600 பேருக்கு நிவாரணம் அப்போ வாங்கி கொடுத்தேன் எல்லாருக்கும். அப்போ என்ன நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க, ஒரு வீட்டுக்கு 5000 அறிவிச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் அந்த நிவாரணத்தை வாங்கி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் மக்கள் பணியே சிறப்பாக செய்யணும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே என்னோடய மக்கள் என்னோடய ஊர் என்னோடய ஜனங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு என்னோடய எப்பவுமே எந்த தாட்டை எடுத்தாலும் தூங்கினாலும் சரி எழுந்தாலும் சரி இவங்க கூட தான் எப்பவுமே எல்லாருமே இவங்களும் சரி மகளிரும் சரி என் கூட இருக்கிற டீம் எல்லாமே அவங்க வீடு புருஷன் குழந்தைங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் தான் எல்லாமே சொல்லிட்டு என் கூடவே எந்த நேரமும் சுத்த ஆரம்பித்தாங்க. நான் செய்கிற செயல்களில் அவங்க எல்லாருக்கும் பங்கு உண்டு, நான் ஒரு ஆளால் இது செய்யவே இல்லை. இன்றைக்கி ஜலடம்பேட்டில் இருக்கிற அத்தனை மகளிரும் சேர்ந்து தான் எனக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இது எல்லா மகளிரும் சாருமே கண்டி, இது என்னோடது மட்டுமே கிடையாது. ஸோ இந்த மகளிர் எல்லாம் சேர்ந்து நிறைய சர்வீஸ் பண்ண வரப்ப தான் அரசியலோட தலையீடு எங்களுக்கு பயங்கரமாக இருந்தது, மிரட்டல் அதிகமாக இருந்தது. இவ்வளோ பிரச்சனை வந்து இந்த பொண்ணு திருப்பி திருப்பி இறங்கி இறங்கி எல்லாருக்கும் நல்லா செய்து நல்லா பேர் எடுக்குது அப்படின்றதுனால எனக்கு பயங்கர மிரட்டல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நியமிச்சா கூட எந்த அதிகாரிகிட்ட போனாலும் எங்களுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது, ஏன்னா அரசியல் தலையீடு நிற்குது, எந்த ஒர்க் எடுத்தாலும் எங்களால் செய்ய முடியல, தடங்கள் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம், ஓ இந்த விஷயம்லாம் நம்ம செய்யணும்னாக்கா அரசியல் கட்சியை சார்ந்து போகணுன்றது முடிவு பண்ணது தான். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து முடிவு பண்ணி புரட்சித்தலைவி அம்மா அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக ஜாயின் பண்ணோம் நாங்கள். அம்மா மூலிமா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கட்சி மூலிமா வந்து எல்லோரும் மூலிமா கட்சி மாவட்ட செயலாளருங்க, பகுதி செயலருங்க, எம்எல்ஏ அவங்க மூலிமா வந்து மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வரலாம். அதுக்கப்புறம் 2011 மாநகராட்சி ஆயிடுச்சு. ஸோ சென்னை மாநகராட்சியில் ஜலடம்பேட்டை சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் மகளிர் குழுக்களை எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருந்தோம். அதுக்கப்புறம் மகளிர் திட்டம் ஆஃபீஸ் போனோம், எப்படி பண்ணுறதுன்றது அவங்க விளக்கம் சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சிஆர்பி தேர்ந்தெடுத்தோம். அதில் சுமதி அக்கா, அப்புறம் வந்து இவங்க தனலட்சுமி, இன்னும் நிறைய பேர் 5 பேர் சிஆர்பிங்களை தேர்ந்தெடுத்தோம். அவங்கள வச்சு சிஓ ஒருத்தர் போனோம் நாங்கள். சிஓ வந்து எங்கள் கூட இருக்கிற ஒரு உறுப்பினரை எல்லாருமே எங்கள் கூட இருக்கிறவங்க தான் வரணும் அப்படிதான் சிஓ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சிஓ ஜீவிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சிஓவாக போட்டோம். ஸோ சிஆர்பி சிஓ எல்லாருமே வந்து சேர்ந்து உண்மையாகவே
யாரும் காசு பணத்துக்கு ஆசைப்படாத எங்கள் ஊரில் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். 24 hours உழைக்கிறோம், யாருக்கும் எந்த வருமானமும் கிடையாது. நாங்கள் உழைச்சா மட்டும்தான் உண்டு. இதனால் எங்களுக்கு குழுக்கனாலேயோ கவர்மெண்ட்னாலேயோ எந்த வருமானமே யாருக்குமே கிடையாது. நானும் யாருக்கும் இது கொடுக்க மாட்டேன். அவங்களோட சொந்த உழைப்பு தான் எல்லாமே. என் கூட சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த ஊரில் எல்லாமே நம்ம எல்லாரும் மகளிருக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏஎல்எஃப் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் முக்கிய காரணம் வந்து ஜீவிதா, சுமதி, தரலட்சுமி, அப்புறம் என் கூட இருக்கிற ஆஷா, சரோக்கா, சித்ராக்கா, அதுக்கப்புறம் மங்கையம்மா, அதுக்கப்புறம் விஜயா, அலேக்கா, நிறைய டீம், இன்னும் நிறைய நான் சொல்லிக்கிட்டே போகலாம், யா எல்லாரையும் சொல்லலாம். அவங்க எல்லாருமே சேர்ந்து என் கூட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ எல்லாரோட தாட்டை வந்து இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் நான் தெரியும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஏஎல்எஃப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிஓ சிஆர்பி மூலிமா ஏஎல்எஃப் ஃபார்ம் பண்ணி சிறப்பாக பதிவு பண்ணி ஏபிஓ மேடம் வசந்தி மேடம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க, பிஓ மேடம் வழிகாட்டியாக இருக்காங்க. உண்மையாகவே இந்த அளவுக்கு ஏஎல்எஃப் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ ட்ரைனிங்கில் நல்ல சிறப்பாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏபிஓ மேடம் வசந்தி மேடம் மூலிமா நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத புத்துணர்ச்சியோடு அவங்க ஒரு பெரிய ரோல் மாடலாக எங்களுக்கு இருக்காங்க இப்போ. ஸோ அவங்க மூலிமா ஏஎல்எஃப் நல்லா இன்னும் வளர்த்து இந்த சமுதாயத்தில் மக்களுக்கும் மகளிருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிளாஸ்டிக் ஒழிப்பு, மழைநீர் சேகரிப்பு, மரம் நடுறது ஸோ எல்லாமே நாங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு வசந்தி மேடம் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க, கவர்மெண்ட்டும் உறுதுணையாக இருக்குது. ஸோ இது மூலமா நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசாங்கத்துக்கும் பிஓ மேடம் ஏபிஓ மேடமுக்கும். எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வாதாரமும் எங்கள் வாழ்வாதாரமும் எங்கள் கையில் என எங்கள் கையில் என சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு.